வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பதிவு பார்க்க போகிறது நேப்பியர் கிராஸ் எந்த ஸ்டேஜில் அறுவடை பண்ணணும், எந்த நாட்களில் அறுவடை பண்ணணும், அதே மாதிரி எந்த மாதிரி பண்ணனா நம்மளுக்கு தீவன பற்றாக்குறை வராது, அதாவது மாதம் நம்மளுக்கு 30 நாளும் கண்டினியூ ஈல்டு எப்படி வரும் அப்படின்றதுக்கு உண்டான பதிவு தாங்க. ஸோ இதெல்லாம் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய நேப்பியர் கிராஸ் என்னென்னலாம், கோஃபோர் கம்பு நேப்பியர், கோஃபை பாஜரா நேப்பியர், சூப்பர் நேப்பியர், ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர், BH18 குட்டை நேப்பியர், டாஃப் நேப்பியர், ஜிஞ்சுவா கிராஸ், அமெரிக்கன் நேப்பியர், இதெல்லாம் தான் வந்து இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய நேப்பியருங்க கமர்ஷியலாக. இப்போ இந்த ஃபீல்டில் பார்க்குறீங்க, இது வந்து கோஃபோர் ஃபீல்டு. ஸோ இது உங்களுக்கு 7 நாள் இருக்கக்கூடிய பயிருங்க. அப்படியே நீங்கள் கண்டினியூ பாருங்கள், அதாவது ஸ்பேசிங் வந்து 3 அடி, ரோ டு ரோ 3 ஃபீட்டு, பிளான்ட் டு பிளான்ட்டு 2 ஃபீட் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 9 நாள் உடைய பயிருங்க. அப்படியே நீ பார்த்துட்டே இருப்பீங்க, அடுத்தது 10வது நாள், 11வது நாள், 12வது நாள், 15வது நாள், இப்படியே ரோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம அறுவடை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த யூனிஃபார்ம் வந்து கிளியராக வந்துக்கிட்டே இருக்குங்க, அந்த பெல்ட் கிளியராக வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது அப்படியே ஒரு நாளைக்கு வந்து நம்ம 2 ரோ கட் பண்ணுவோங்க. அப்போ அந்த 2 ரோ நெக்ஸ்ட் டே அதேமாதிரி 2 ரோ இதேமாதிரி கட் பண்ணிக்கிட்டே போகும்போது நம்ம இந்த ஃபீல்டில் 60 ரோ இருக்கிற மாதிரி நம்ம ஃபார்முக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ 60 இருக்கும்போது நம்மளுக்கு அது 30 நாள், நம்ம ஒரு நாளைக்கு 2 ரோ கட் பண்ணும்போது அது அந்த சைக்கிளிக் அந்த ரெப்புடேஷன் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால. இது ப்ராப்பராக வந்து சன்லைட் ஏர் சர்க்குலேஷன் கிளியராக இருக்கின்றதுனால ஸ்பேசிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்குது. ஸோ விவசாயிகள், நீங்கள் இதை தவறாமல் மெயின்டைன் பண்ணி கிளியராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெகுலராக ஃபீடு வந்து கிளியராக கிடைச்சிரும், எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு லாக்கிங் ஆகாது அப்படின்றதுனால. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 25 நாள் உடைய பயிருங்க. அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, அடுத்து 25 நாள், இப்போ அதாவது அறுவடை பண்ணலத்துலேருந்து 25 நாள் உடைய பயிருங்க. அடுத்து அப்படியே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா 26 நாள், 27, 28, அப்படியே அந்த ஹைட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகிட்டே போகும். ஸோ நம்ம திரும்ப, அதாவது இந்த ஸ்டேஜ்லேருந்து கட் பண்ணியாச்சுங்க, லெஃப்ட் இந்த ஸ்டேஜ்லேருந்து கட் பண்ணிட்டு வரோம், அடுத்தது ரைட்லேருந்து கட் வந்துகிட்டே இருக்குது, இப்போ லெஃப்ட் போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு 28 நாள் இருக்குங்க, 28 நாள் பயிர். இப்போ 30 நாள் பயிரை நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கு பக்கத்தில் இந்த இப்போ பார்க்குறீங்களா, இது 30 நாள் பயிர். இந்த 30 நாள் இருக்கக்கூடிய இந்த பயிர் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 6 அடிக்கு மேலே வளர்ந்துருதுங்க, இது 30 நாள் இருக்கக்கூடியது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட 28, 29, 30 நாள், அதாவது 5 அடி, 5.5 அடி, 6 அடி இந்த லெவலுக்கு ஹைட்டு இருக்கக்கூடிய பயிருங்க. சரிங்க, இப்போ இந்த சைக்கிளுக்கு அடுத்தது இதனோட ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே நீங்கள் இந்த ஸ்டேஜிலேருந்து தான் இப்போ இந்த ஃபீல்டை நம்ம அறுவடை பண்ணி நம்ம அனிமல்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் சேஃப் பண்ணி கொடுக்கணும் வேண்டின்ற அவசியங்கள் கிடையாது. ஸோ இப்படியே கட் பண்ணிகிட்டே வரீங்க. இப்போது நீங்கள் இது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், இப்படி நம்ம அறுவடை பண்ணிகிட்டே போகும்போது அந்த எண்டில் இருக்கிறது நம்மளுக்கு ஹைட் வந்துடும் அட் 30 டேஸில் அப்படின்றத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு தீவன பற்றாக்குறை எந்த இடத்துலையும் வரக்கூடாது, குறுகிய அந்த தவணை காலத்தில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும்.